வெல்கம் டு கோல் தமிழ். இந்த காணொளியில் நீங்கள் காணவிருப்பது ஈல் த லொசிர் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறேன். ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்ளின் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு லேக், அதாவது ஏரிக்கரைன்னு சொல்லலாம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாரிஸ்லேருந்து ஒரு 41 கிலோமீட்டர் வரும். 45 நிமிஷத்தில் நீங்கள் வந்து காரில் போகலாம். காரில் போகிறது தான் பெட்டர், டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈல் த லொசிர் அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து ஒரு ஈல்னா தீவு, லொசிர் அப்படின்னா ஹாபீஸ், பொழுதுபோக்கு இடம் சொல்லலாம். ஓகே, பொழுதுபோக்கு தீவு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஈல் த லொசிர் அப்படிங்கிறதோட மீனிங். இங்கே வரத்துக்கான டைமிங், அடுத்தது டாரிஃப், அதோட அமௌண்ட் எவ்வளோன்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 9 மணிக்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 9 to 9:30 வரைக்கும் ஆக்சுவலி ஓப்பனில் இருக்கும் பார்க்கு. மற்றபடி குளிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு 10:30 தான் குளிக்கிறதுக்கு அனுமதி. அதே 6 மணி வரைக்கும் தான், ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் குளிக்கிறதுக்கு அனுமதி. அங்கே நீங்கள் 9 to 9:30 வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 7 யூரோ. அதே வந்து ஆக்சுவலி ஆஃபோம், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டு கிடையாது. இதுதான் என்னோட சார்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர், சின்ன குழந்தைங்களுக்காக விளையாடுறது. ஆக்சுவலி இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டாங்க பையன், வருது பாருங்கள். டான் 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 டான், சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு வாலி இருக்குது, அது வந்து தண்ணி ஃபுல்லாகும். இப்போ ஆக்சுவலி அதில் தண்ணி வரல, ஃபுல்லாகனதும் ஊற்றும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐ லைக் இட். மரம் இந்த இடத்துல போட்டிங் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு பில்டிங், ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, எமர்ஜென்சிக்காக போகணுன்னா போய்க்கலாம். இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து போட்டிங் செய்யக்கூடிய ஏரியா. நடந்து போகிற இடம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அழகாக கட் அடிச்சு. தண்ணியை தொட போகிறோம். ஓகேவா, செம்ம நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஓகே, சவா பிரச்சனை இல்லை, குளிக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஓரளவு கூட்டம் வந்துடுச்சு. நம்ம இப்போது சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு தான் வந்து குளிக்க போகிறேன். சாப்பாட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்பான போட்டிங் இருக்குது. அதனுடைய டேரிஃப் ரேட் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. நான் இப்போது குளிக்க இறங்கிட்டேன். ஸோ மக்கள் கூட்டம் நல்லாவே இருக்குது. இப்போ இது பெடல் போட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிற போர்டு பார்க்குறீங்க. இப்போ நம்ம போட்டிங் பண்ண போகிறோம். இதுதான் பெடலிங்க. நம்ம பெடல் பண்ணல, நம்ம கூட வந்தவங்கள ரெண்டு பேர் பெடல் பண்ண விட்டாச்சு.
பார்த்துட்டு இருக்கீங்க. பேட்டரிங் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நம்ம வந்து மோட்டார் போட்டில் தான் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி படகுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் நாட் அலோடு. Alors, il y en a là-bas, il y en a ici, là, qui sont autour là-bas. Nous, on est vraiment ici. Oh, ils sont arrivés vers le truc là, tu vois, on a débuté, ils sont vers là. Pédale maatiyachu. So, ipdi dhaan pédale pandrathu. Indha pakkam paathinga, nama kaiyila vandhu. கேட்டுங்க இதுதான் நம்மளோட ஹேண்டில், ஆக்சுவலி ஸ்டேரிங் மாதிரி. எந்த பக்கம் வந்து நம்ம வந்து போகணுமோ அந்த டைரெக்ஷனை கொண்டு போவோம். ஸோ ஓட்டினவங்களுக்கு தெரியும், ஓட்டாதவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதான். ஆக்சுவலி இதில் வந்து நாலு பேர் போகிற போட்டு இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு பக்கம் தான் வந்து பெடல் இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம். பின்னாடி ரெண்டு பக்கம் ஜாலி பேர் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு வரலாம், நமக்கு தான் வந்து மூச்சு வாங்கும். இங்கே மெயினாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெக்ரதி சந்தி திமாஷ் புதன் சனிக்கிழமை அப்புறம் திமாஷ் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், 10:30 to 7:00 வரைக்கும் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன பார்க்கு. இங்கே கொஞ்சமான ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் இங்கே இருக்குது, ஒரு 7 விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சின்ன குழந்தைங்கள்லாம். இது வந்து தனி டாரிஃப் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளவு தான் வீடியோ. ஸோ ஒரு நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாக தான் இந்த இடம் இருக்குது. கண்டிப்பாக சம்மர் டைத்தில் இங்கே வரலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மெர்சி அவ்வா.